எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாம நாம ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்த வந்து அங்கிருந்து வந்து இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த எமோஷன் தாட் வர செய்யும் இல்லைங்களா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க ஜட்மெண்ட் இல்லாம இருக்கிறது இல்லைன்றீங்களே. ஒரு குழந்தைதான் ஜட்மெண்ட் இல்லாம இருக்கும், நீங்க ஜட்மெண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. 3 வயசுக்கு இந்த குழந்தை ஜட்மெண்டே கிடையாது. ஏ இங்க வான்னு கூப்பிட்டா வரும், அப்படியே வரும், ஒரு பூனைக்குட்டி மாதிரி வரும். இந்த இந்த அண்ணாக்கு இதை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஒரு டம்ளர் கொடுத்த கொண்டு அம்மா கிட்ட கொடுக்கும் அப்படின்னா போய் கொடுத்துட்டு வரும், ஜட்மெண்ட் கிடையாது. இப்போ இது இருக்கு, பெரியவங்களுக்கு ஜட்மெண்ட் இல்லாம இல்லை, ஆனா ஜட்ஜ் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாமா விஜயா? அனுபவம் சிரிக்குது. நீங்க சொன்னதுல இப்ப ஒரு விஷயம், நிமிர்ந்து நில்லுன்னு ஒரு படம் இப்ப எடுத்திருந்தாங்க, அதுல சொல்லுவாங்க உள்ள ஒருத்தர் இறங்க போய் கேட்டு வரண்டு உள்ள போயிட்டு வருவான், அவனை கோர்ட்ல நிக்க வச்சிருவாங்க. உள்ள ஒருத்தர் இறங்குறான் போய் கேட்டு வரோம்னா அங்க கோர்ட்டுக்கு எங்கேயும் உள்ள போக முடியாது. சரி ஓகே அப்படின்னு ஒண்ணு அந்த பாயிண்ட் அந்த இடத்துல உடைப்பாங்க. உடனே உள்ள உட்காந்து அந்த இன்னொரு போயிட்டு அவன் இது பண்ணி கேட்பான், அதனாலதான் நீங்க வேலை பண்ணும் பொழுதே நான் ஏன் இடைமறிக்கிறேன், வேகமா இடைமறிக்கிறேன். ஏன் ஏன்னா ஜட்மெண்ட் இல்லாம நம்ம வாழ்வதில்லை. ஜட்மெண்ட் சொல்லலாம், பழைய இன்ஃபுளுயன்ஸ் நிறைய ஃபைல்ஸ் வெயிட் பண்ணுதுமா, ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் திறந்த உடனே நேத்தி வரைக்கும் நீங்க போட்ட டேட்டா அத்தனையும் ஓபன் ஆகுமா இல்லையா? உங்க மொபைல்ல ஓபன் பண்ணீங்கன்னா கூட, பேங்க் டிரான்சாக்ஷன் ஓபன் பண்ணீங்கன்னா கூட, நீங்க ஒரு பிசினஸ் மேன்னா 100 டிரான்சாக்ஷன் 100 டிரான்சாக்ஷன் அப்டேட் ஆயிருக்கும்ல உங்க ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்ட்ல. அதான் 3 வயசுக்கு மேல மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. மனமும் நான் பாவமும் தனியா வருது அந்த உடல சுத்தி சுத்தி வளரும். ஆமா, அது எதுக்கு வருதுன்னா இந்த நான் யாரும் கண்டுபிடிக்கிறதுதான் நானும் கொடுத்துருக்கோம். 6வது அறிவு கொண்ட மனுஷனுக்கு அந்த 6வது அறிவு பகுத்தறிவு, அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வருது, கண்டுபிடிக்க வேண்டியது. பகுத்தறியும் பகுத்தறியும் எங்கேருந்து வருது? நானாக நான் எப்படி மாறுறேன், எப்படி என்னுடைய திங்கிங் மிஷினரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது? காத்தாலேருந்து நைட் வரைக்கும் ஆஃப் பண்ணாம பிரேக் போடாம, புரியுதுங்களா? ஆஃபும் பண்ணல காரை, நிறுத்தி இருக்கவும் இல்லை, வெறுமோ ஓடிக்கிட்டே இருக்கு, கிளச்சும் கீரம் போடல, முன்னையும் போல பின்னையும் போல, காத்தால இருந்து நைட் வரைக்கும் ஃபியூமிங், புரியுதுங்களா? உள்ள என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன, ஆல்ரெடி வந்து அங்க இருப்பவைகள் இந்த மனிதனாக இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு, அதாவது கூடி வந்தா வெளில பேசுறது, கூடி வரலன்னா வெளில பேசுறது இல்லை, உள்ளே பேசுறது, சரிங்களா? இப்ப சுகிப்பிடுங்க. அந்த டவுட் தான் இருந்ததுங்க, ஏதாவது இது வந்து நீங்க சொல்லி நாங்க செய்யல, இப்ப இங்க ஒரு பேப்பர் இருக்கு எடுத்து அப்படி வைக்கிறோம் அப்படின்னா நான் உன்னை எடுத்து வைக்க சொல்லலையேன்னும் போது நம்ம கரெக்டா செஞ்சோமா தப்பா செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட், ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு இது, அந்த எமோஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? நீங்க அந்த எமோஷன் ஆச்சு, நீங்க உங்களை அதாவது அதாவது அதை பாருங்களேன், அப்ப அஃபெண்ட் ஆயிடுறீங்க. இங்க இதே உங்களை நாங்க எடுத்து வைக்க சொன்னோமா அப்படின்னு கேட்ட கேள்வி கேட்டா யூஆர் ஹர்ட், கரெக்டா? நம்ம ஒண்ணும் தப்பா பண்ணலையே, என்னமோ ஒரு பேப்பர் கீழே கிடைக்கன்னு தூக்கி வச்சோமே அப்படின்னு அந்த செய்கையிலேயே அதான் சொல்லுவேன், உடம்போட மூமெண்ட் எல்லாத்துக்கு பின்னாடி நான் இருக்கு. அது கிரெடிட் எதிர்பார்க்கல, மார்க் எதிர்பார்க்கல, அந்த அஃபெண்ட் பண்ணா தப்பு ஒண்ணும் பண்ணலையேன்னு அந்த சைட் போய் நிக்கிறது, நல்லது தானே பண்ணோம் அப்படின்னு நிக்கிறது. இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இந்த சமுதாயம் 1000 வருஷமா என்ன பண்ணிருக்குன்னா, இரட்டை உணர்ச்சிகள்லயே டீச்சிங் நடந்திருக்கு. நல்லவனாயிரு, தீயதை செய்யாதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, அப்புறம் புத்தியை தீட்டு, அடிப்பட சொல்லல, புத்தியாக இருக்கும் ஊடகம் எது, எண்ணங்களாக பொங்கி பொங்கி எழும் ஊடகம் எது, மொத்தத்தில் நான் என்பது எது, புத்தி என்பது எது, மனம் என்பது எது, சித்தம் என்பது எது, அகங்காரம் என்பது எது, எல்லாமுமே எது என்ன, இவைகள் என்ன, இவைகளாக இருந்துகிட்டு இதை பத்திய புக்லெட்டே போடல. லேப்டாப்பை வாங்கினா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினாங்கன்னா புக்லெட் இருக்கு, ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு புக்லெட் இருக்கு, டிவி வாங்கினீங்கன்னா புக்லெட் இருக்கு, வாஷிங் மிஷின், எனி திங். மனுஷனுக்கு ஏன் போடல, என்ன ஆச்சு? Who is the thinker? What are thoughts? Thought என்னங்க சொல்லுங்க பாக்கலாம், ஒரு எண்ணம் என்ன, எண்ணமே செய்யலா இருந்தது, நீங்க சொல்லுதல் என்ன, இதை எடுத்து ஒழுங்கா அப்படி வச்சேன், அவ்வளவுதான்.
இதை நான் வைக்க சொன்னேன்னா அப்படின்னு அங்க உட்காந்துட்டு பேர் கேட்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் டூயிங் எ நோபிள் டீடுன்ற மாதிரி உங்களுக்கு மதிப்பு அதை பத்தி. அவரை பொறுத்த வரைக்கும் இரிட்டபிளா இருக்கிறது. இன்னொன்னு உங்களை ஸ்லைஸ் டவுன் பண்ணணும்னு அவருக்கு என்ன அவருடைய பாஸ்ட். இப்படி பலவித தாக்கங்கள்ல நான் பாவம் எல்லா இடத்துலயும் உலாவிக்கிட்டு இருக்கு, குடும்பத்துல கூட. அதனாலதான் குடும்பத்துல ஓயாத கருத்து வேறுபாடுகள், இன்டாலரண்டா இருக்காங்க எல்லாரும், புரியுதுங்களா? யாருக்கும் யாரையும் சகிக்க முடியல, கமெண்டே கேட்க முடியல, அட்வைஸ் அடியோட நோ 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 கிளம்பு நீ முதல்ல எனக்கு அட்வைஸ் பண்றதா அப்படின்னு ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, நான் இங்க வந்து ஆன்மீகம் கடவுள் அப்படின்றதெல்லாம் எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட அடியோட போயிடுச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நல்லது கெட்டதுல வந்து அவங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு வாழ்க்கை இல்ல, கோடி கோடி வாழ்க்கைக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சமுதாயத்துக்கு. அந்த மாதிரி நல்லது கெட்டதுலயே இங்க ஓட்டிட்டு இருக்காங்க, படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நல்லது கெட்டது யாருக்குன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. அது என்ன, உடம்புக்கு நல்லது கெட்டதா, மனசுக்கு நல்லது கெட்டதா, ஆன்மான ஏதானே இருக்கா, இருக்கிறது என்ன? போர்டில் அந்த காலத்தில் எழுதுவாங்க ஓரத்தில், பி குட் டூ குட் அப்படின்னு வாங்க. ஒய் ஷுட் ஐ பி குட், ஒய் ஷுட் ஐ நாட் பி பேட் கேட்கலாம் இல்ல? ஓ கேட்டா பதில் பா டீச்சர், நோ 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 யூ ஷுட் நாட் ஆஸ்க் தட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், ஒன்லி திஸ் இஸ் ரிட்டன், திஸ் இஸ் கிவன் அஸ் த அட்வைஸ், பி குட், ஒய் ஷுட் ஐ பி குட், ஒய் ஷுட் ஐ நாட் பி பேட், ஹூ இஸ் திஸ் ஐ ஷுட் பி குட் அண்ட் ஹூ இஸ் திஸ் ஐ ஷுட் நாட் பி பேட் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் ஃபேட்டிக் ஆயிடுது, ஸ்டடிஸ் ஃபேட்டிக்கா இருக்கு. ஃபேட்டிக்னா நான் அழுத்து போயிடுற போல திருப்பி திருப்பி இதேதான். எல்லாம் என்ன, பணம் சம்பாதிக்கிற வேட்டை தான், அதுல காம்படிஷன், குடும்பம் 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 எல்லாம். நீ முந்தியா, நீ 1 லட்சமா, நான் 1.5 லட்சமா, நீ 2 லட்சமா, நீ 2.5 லட்சமா, ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு வந்து 1.5 லட்சம் சம்பளம் வாங்கலாம், இவ்வளவு 2 லட்சம், இப்படி இப்படிதான் ஒரே கம்பேரிசன். அதை வச்சுட்டு அவங்க அவங்க ஸ்டேட்டஸ் புத்தி பண்றது, புத்தி எங்க சிம்மாசனத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதுலதான் திறமைகள் கலைகள் எது இல்ல சொல்லுங்க. எல்லா துறைகளும் காத்தால இருந்து நைட்டு வரைக்கும், அரசு துறையில இருந்து, அரசியல்ல இருந்து, அரசியல்ல இருந்து, கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, கவர்னன்ஸ்ல இருந்து, ஸ்டடீஸ்ல எல்லா ஸ்டடீஸ்ல இருந்தும், அப்புறம் எல்லா ஃபைன் ஆர்ட்ஸ்ல எல்லா ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருந்தும், சயின்சஸ்ல எல்லா சயின்சஸ்லயும், காஸ்மாலஜில இருந்து எல்லாம் சக எல்லாமும், எல்லாம் எக்ஸ்ட்ரோவர்டட். பட் ஹூ இஸ் எக்ஸ்ட்ரோவர்டட் ஆர் ஹூ இஸ் இன்ட்ரோவர்டட், யாரு உள்ள திட்டம் போடுறவன், யாரு வெளியில் செயல்படுத்துவன், யார் உலகம் உலகமா அங்கங்க பெரிய 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 சம்மிட் எல்லாம் நடக்குது தேசங்களோட, கரெக்டா? சார்க்குன்றாங்க, யூஎன்ல மீட்டிங்ன்றாங்க, அது இதுன்றாங்க, பிரசிடென்ட்ஸ் அவங்க இவங்க யாருப்பா நம்மளா? எல்லாரும் 3 வயசுக்குள்ள அடங்கி ஒண்ணுமே ஈவோவே இல்லாம இருந்தவங்க தானே. இப்ப எழுந்து விவகரிச்சு இப்பேற்பட்ட ஸ்டேச்சருக்கு வந்த இந்த மனிதர்கள்லாம் உண்மையில் எங்கு வளர்கிறார்கள்? அது என்ன வளர்ப்பு, அது என்ன குரோத்? அந்த காரணங்கள் இப்படி குரோ ஆகும். மெமரி எல்லாம் வந்து இங்க வந்து நல்ல அப்படியே போற்றி பாதுகாக்கப்படுகிறது, கரெக்டா? சம்பவங்கள் எல்லாம் அப்படியே போர்வையா சொல்றது, இலக்கியம் பேசுறது, பட்டிமன்றம் நடத்துறது, வாய் பேச்சு திறன், அந்த திறன் யாருப்பா ஃபர்ஸ்ட்? அங்கதான் இருக்கு ஆன்மீகமே.